சொந்த ஊர்லேயே ஒரு கிரிக்கெட் அகாடமியும் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது மாதிரி தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய லெவலில் இது மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, நிறைய கிரிக்கெட் அகாடமி கிடையாது. இது எதுவும் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவும் உங்களுக்கான பர்சனலாக எதுவும் யோசிச்சிருக்கீங்களா இல்லை பண்ணலாம்? ஆக்சுவலாக தமிழ்நாடு இப்போ வந்து ஆல் ஓவர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டேலண்ட் ஸ்கவுட்னு சொல்லி ஒரு இது அகாடமி ஓப்பன் பண்ணி ஸோ எல்லா ஊர்லேயும் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து டெவலப்பிங்காக அந்த ஒரு புதுசாக இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் கவர் ஆகிடுச்சு. ப்ளஸ் உமன்ஸ்க்கும் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வந்து டேலண்ட் ஸ்கவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அது இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்கள வந்து அது நல்லா யூஸ் பண்ணி அதுலேருந்து நிறையா பெரிய லெவலில் ஆணுங்கிறது தான் என்னோடய ஆசை. பட் என்னோடய ஊரில் ஆரம்பித்தது காரணம் என்னோடய சின்ன வயசு ட்ரீம், ப்ளஸ் சேலமில் ஆரம்பிக்காமல் என் சொந்த கிராமத்தில் ஆரம்பித்தது வந்து அங்கே இருக்கிற கிராமங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு கிரிக்கெட்னா என்னென்னு தெரியணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்த பாதை வந்து இவ்வளோ கஷ்டமான நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேருந்து நிறைய பேர் வரணுங்கிறது தான் என்னோடய ஆசை. பட் டோட்டலாக பார்த்தீங்களா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் இப்போ வந்து திண்டுக்கல், இப்போ எல்லா கிரவுண்டு நிறைய கிரவுண்டு வந்துருச்சு. சேலம் வந்துருச்சு, கோயம்புத்தூர் வந்துருச்சு, திருநெல்வேலி, இப்போ மதுரையும் வர மதுரையிலையும் சொல்லிகிட்டு இருக்காங்க, திருச்சியிலையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஓவராலாக படிப்படியாக எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க சார். ஸோ இதில் என்னென்னா விளையாட்டுத்தனமாக இருக்காமல் இதோட இதை சீர்னஸ் ஏன்னா மொதல் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அப்படி கிடையாது சார். ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாமே டேலண்ட் ஸ்கவுட் பண்ணுறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அது இங்கே இருக்கிற கிராமப்புறம் இருக்கிறவங்க பசங்க டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற பசங்கள்லாம் அது வந்து நல்லா யூஸ் பண்ணி அதுலேருந்து பெரிய லெவல் போகணும்னு தான் எங்களோட ஆசையும் சரி, தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸோட ஆசையும் சரி. இப்போ ஒரு எந்த ஒரு வீரராக இருந்தாலும் தன்னுடைய இருக்கிற விளையாட்டில் தொடர்ந்து இந்திய அணியை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவேன். உங்களை பொறுத்தவரை உள்ளே வருவதும் வெளியே போகுமான தொடர்ந்து ஒரு 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 கண்டினியூஸ் இருக்க முடியும் அந்த அது அது வந்து டிபெண்ட் சார். இப்போ வந்து ஏன் இன் அண்ட் அவுட் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இன்ஜுரிஸ்லாம் வந்து நம்ம கையில் எதுவும் இல்லை சார். ஸோ இப்போ வந்து நம்ம 20 வருஷம் ஃபுல்லாக வந்து ப்ராப்பர் ட்ரைனிங், ப்ராப்பர் ஜிம் எல்லாமே ஃபாலோ பண்ணாலும் இன்ஜினியரிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு. ஸோ ஆன்ஃபீல்டில் வர்றது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து அப் அண்ட் டவுனில் இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்காக நம்ம வந்து நம்ம உள்ளே அவுட் அந்த மாதிரி இல்லை. இப்போ நெக்ஸ்ட் என்னவோ இப்போ இன்ஜுரியிலேருந்து நெக்ஸ்ட் கம் என்ன மேட்ச் வருது, இப்போ தமிழ்நாடுக்கு நான் ஆடுறேன், இப்போ லாஸ்ட் 2 வருஷமாக என்ன பண்ணேன், ஐபிஎல் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்த ஒரு என்னென்ன மேட்ச் வருதோ அதுக்கு நான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறேன் சார். ஸோ நான் அங்கே நான் மறுபடியும் இந்தியா ஆடணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்தாலும் மெயின் ப்ராசஸ் வந்து இது தான். ஸோ நான் இங்கேருந்து தான் மறுபடியும் போகணும். ஸோ மறுபடியும் இங்கேருந்து தான் ஆரம்பிப்பேன். ஸோ அதனால் நான் எந்த நான் வழியில் வந்தனோ அது மறுபடியும் ப்ராசஸ் சின்ன பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். மெயின் திங் இன்னொன்று என்னென்னா இன்ஜுரிஸ் வந்து அப் அண்ட் டவுன் ஒரு பிளேயர்ஸ்க்கு வரும், அது ஃபாஸ்ட் பவுலர்னா சொல்லவே தேவையில்லை, நிறையா வரும். ஸோ நானே ஒரு 3-4 சர்ஜரி பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இதுலேருந்து மறுபடியும் வந்து ஹோம் ஒர்க் பண்ணி மறுபடியும் வந்திருக்கேன், அதுவே பெரிய விஷயம். ஸோ ரிட்டர்ன்ஸ் டு ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு இன்ஜுரியிலேருந்து ஒரு சர்ஜரியிலேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் டு ஸ்போர்ட்ஸ் கம்பேக் கொடுக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் 2 வருஷமாக ஐபிஎல் நல்ல விஷயம் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா 2022 வந்து டாப் விக்கெட் டேக்கர் அந்த இதில் இருந்தேன். ஸோ அதுவும் சர்ஜரி பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸில் இருக்கிறதுனால இது அஸ் பார்ட் ஆஃப் த லைஃப் தான் சார், அப் அண்ட் டவுன். பட் ஆனால் எனக்கு திங்கிங் வந்து எப்படின்னா நெக்ஸ்ட் மேட்ச் என்ன அதில் நல்லா பண்ணும், அதில் பண்ணால் சான்சஸ் கிடைக்கும். இப்போ இது வந்து நம்ம கையில் இல்லை, காடோட பிளஸிங். பிளேயர்ஸுக்கான இன்ஜுரிஸ்க்கான பேசிக் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான மெடிக்கல் சப்போர்ட் இருக்கா? எல்லாமே இருக்குது சார், சூப்பராக இருக்குது. இதில் டவுட் எந்த இஷ்யூவும் கிடையாது, அதெல்லாம் நோ டவுட், சூப்பராக இருக்குது. அதெல்லாம் நோ இஷ்யூஸ். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ ஒரு பெரிய ஹோப், ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, எப்போ ஒரு இந்தியன் டீமில் ஆடுவாங்க அந்த அது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்களா? இப்போ அப்கமிங் மேட்ச்சில் இப்போ வந்து இப்போ தமிழ்நாடு ரெப்ரசென்ட்னா இப்போ செப்டம்பர் அக்டோபரில் சைத முஸ்டாக் அலி விஜய் சாரே வருது. ஹோப்ஃபுல்லி அது ஃபுல் என்னன்னா ஃபுல் சீசன் ஆனால் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நான் ஃபுல் சீசன் ஆடுறேன், அந்த எண்ட் ஆஃப் த சீசனில் வந்து ஏதோ ஒரு சின்ன நிகழ்வு ஏதோ ஒரு நிகழ்வு வந்துடுது. ஸோ இது நம்ம கையில் இல்லை. ஸோ நான் என்ன திங்க் பண்ணுறேன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து எல்லாமே ஆடணும் பட் இன்ஜுரி இல்லாமல் ஆடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஹோப்ஃபுல்லி நல்லா போயிட்டுருக்கேன் இப்போ வரைக்கும். உள்ளே போகிறதுக்கு திறமைக்கு அப்பாற்பட்டு வேறு ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. இப்போல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கவே முடியாது. ஏன்னா நான் எங்கேயோ இருந்தேன், எந்த இது சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்தேன்னா அந்த திறமை தான் இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதனால் சூப்பராக இருக்குது சார். ஏன்னா யங் டீமாக கொண்டாடுறாங்க இப்போது பார்த்தீங்களா, இப்போ வெஸ்ட் இண்டீஸ் கொண்டாடுறாங்க, யங் பசங்க தான் எல்லாத்தையும் கொண்டாந்துருக்காங்க. ஆக்சுவலாக நல்ல சைன் இது. ஸோ யங் பசங்களை கொண்டாடுனா அவங்க வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பார்க்குறாங்க. ஸோ இப்படி தான் ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ டீம் பார்த்தீங்களா இப்போது சீனியர்ஸ் தவிர வெளியிலேயே ஒரு 2-3 டீம் இருக்கிற மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு வாய்ப்பு தான் யங்ஸ்டர்ஸுக்கு, வர அப்கமிங் வராங்க யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ அது அந்த விதத்தில் இந்தியா டீம் நல்ல கரெக்டான வே தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மதுரைக்கு வந்திருக்கீங்க,
இல்லைங்க, ஆக்சுவலாக அது கன்ஃபார்ம் தான், சிவகார்த்திகேயன் தான் பண்ணுறாரு அது கன்ஃபார்ம். பட் ஆனால் இன்னும் அது என்ன ஸ்டேட்டஸ்னு நான் இன்னும் டிசைட் பண்ணல. ஆஃப்டர் கிரிக்கெட் அந்த மாதிரி பிளான் வச்சுருக்கோம். என்னோட பயோபிக் என்னோட லைஃப் ஸ்டோரி தானே, அதில் என்ன விஷயத்தை எல்லாமே மோஸ்ட் ஆஃப் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் எப்படி வந்தேன்னு அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து தனித்தனியாக உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு மூவியாக வரப்போ அது வந்து உங்களுக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும், நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு சென்டிமெண்ட் நிறைய விஷயம் கலந்து இருக்கும், எல்லாம் கலந்து தான் இருக்கும். அவரு நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு, ஆல்ரெடி அவரு நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணிட்டு இருக்காரு, நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது விஷயங்கள் நீங்க உங்க சைடுல ஏதாவது ஒரு கோரிக்கைகள் இருக்கும்? இப்போதைக்கு எதுவும் இல்லைங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.